வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயிலில் குடமுழுக்கு விழா அறிவிக்கப்பட்டார்கள். எமது குருபீடம் அரசயோகி கரூரார் அப்போது அவர்தம் அடியார்களை அனுப்பி தஞ்சை பெரிய கோயிலிலே தமிழ் மன்னரால் கட்டப்பட்ட கோயிலிலே தமிழிலே குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று அப்போது நடந்த ஆட்சியையும் நான் கூற விரும்புகிறேன். திமுக ஆட்சி தான் நடந்தது. செவ்வாடை தொண்டர்கள் சுற்றறிக்கை கொண்டு கோயில் வளாகம் முழுவதுமாக 97 கொடுத்து தஞ்சை கரூராரின் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து போராடினார்கள். அன்று ஐயா சீமான் ஐயா இல்லை, இருந்திருந்தால் அன்றே குருதேவர் வெற்றி கண்டிருப்பார். ஆனால் தோல்வியில் முடிந்தது. நடக்க போகும் குடமுழுக்கு தமிழில் நடைபெறாவிட்டால் தஞ்சையிலே தாத்தாவின் கோபத்தி தமிழ் தீ பரவும் என்ற தஞ்சை சமஸ்கிருத உயிரற்ற சமஸ்கிருத யாக வேள்வியில் 1997 தீப்பிடித்தது. செய்தியில் எல்லாம் பரவியது. 48 பேருக்கு மேல் இறந்தார்கள் குடமுழுக்கு யாக வேள்வியில். குடமுழுக்கு யாக வேள்வியில் நடத்தும் பார்ப்பனியர்கள் கோயிலுக்கு பாதுகாப்பு கூட போட தெரியாத முறையில் வேள்வி நடத்தினார்கள். நம் தமிழர்கள் அனைவரும் தீயில் இறங்குகின்றோம், தீ சுடவில்லை. பாதுகாப்பாக நடத்தக்கூடிய யாக வேள்வியில் தீ பரவி இறந்திருக்கின்றார்கள் அன்றைய காலகட்டத்தில். அதன் பிறகு குருதேவர் கூறினார், யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம், நாம் போடுங்கள் நோட்டா ஓட்டு என்று தமிழர் வருகின்றாரோ ஆள நம் உரிமையை மீட்டெடுக்க அப்போது அவரை தேர்ந்தெடுப்போம் என்று சமாதி நிலை 98 அடைந்தார். அப்போதே கூறினார், மீண்டும் 2018 மேல் தஞ்சை குடமுழுக்கு வரும், அப்போது வெளியே வாருங்கள், அதுவரை நமது குரல் எடுபடாது என்றார். அதே போல் அவர் கூறியது போலவே கடந்த பிப்ரவரி 5 குடமுழுக்கு தஞ்சையில் என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கு முன்பாக அறிவித்ததற்கு முன்பாகவே நாங்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டு சத்தியபாமார கட்டளை தமிழின குருபீடம் தற்போதாலும் அரசுக்கு கோரிக்கை மனு, தஞ்சையில் குடமுழுக்கு தமிழில் நடக்க வேண்டும், இதுவே தஞ்சை கரூரின் விருப்பம், 1000 கால விருப்பம், அதை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தலைமை செயலகத்துக்கு சென்றோம், இந்து சமய அறநிலைத்துறைக்கு சென்றோம். மனுவை கூட வாங்க மறுத்தார்கள் தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையம் தலைமை ஆணையத்தில். காலை முதல் மாலை வரை காத்திருந்து கொடுத்தோம். என்ன தமிழுக்கு வந்தது சோதனை? தமிழ் மன்னர்கள் காலத்தில் கட்டிய கற்கோயிலில் மீண்டும் தமிழில் நடத்த முடியாமல் போகிறதோ என்று வேதனையோடு ஆத்தாக்களையும் தாத்தாக்களையும் முருக பெருமானையும் வேண்டிக் கொண்டு, ஐயா இதற்கு ஒருத்தர் வரமாட்டார்களா என்று வேண்டினோம். இருக்கின்றார்கள், நீங்கள் மனுவை கொடுங்கள், தஞ்சையில் அவர்கள் இணைந்து வருவார்கள் என்று கூறினார்கள். அதேபோல் நாம் தமிழர் வீர தமிழர் முன்னணி செந்தில்நாதன் முருகப்பெருமானின் பெயர் கொண்ட செந்தில்நாதன் வழக்கு தொடுத்தார் தஞ்சையிலே தமிழிலே குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்று. நாங்களும் போராடினோம், ஆனாலும் நீதி கிடைத்தது. 50 விழுக்காடு கருவறை முதல் கோபுரம் வரை யாக வேள்வி சாலையிலும் தமிழரும் தமிழரும் தமிழ் மொழியும் முதன்மை பெற்று குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று. அதன் பிறகு நாங்களும் சரி, தமிழ்ன குருபீடத்தின் சார்பாக நடத்துவோம், தமிழ் வேத மந்திரங்கள் வேள்வி மந்திரங்கள் அனைத்தையும் அருளியுள்ளார் முத்தமிழ் கடவுள் முருகன், குமரி கண்டத்திலேயே முத்தமிழ் சங்கம் நிறுவி அவர் வழங்கிய மந்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் தஞ்சையிலே குடமுழுக்கு நடத்துவோம் என்று 200 மேற்பட்ட மக்கள் தஞ்சையை நோக்கி வந்தோம். ஆனால் இன்றைய ஆளும் அரசு எங்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டு பார்ப்பனை ஆளுமையை ஏற்றதனால் கைது செய்ய வைத்து குடமுழுக்கு சமஸ்கிருதத்திலேயும் நடத்தினார்கள். தமிழ் ஓதுவார்களை உள்ளே அனுமதித்தார்கள், அவ்வளவுதான். அதன் பிறகு கடந்த December கரூர் பசுவதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு 7 நாளில் நடத்தலாம் என்ற
அறிவித்து நடத்தினார்கள். அப்போதும் நாங்கள் ஐயா பே மணியரசன் ஐயா அவர்களிடம் பேசிவிட்டு வந்தோம். போராடலாம், கிடைத்த நீதியை இங்கேயாவது நிறைவேற்றலாம், தமிழில் குடமுழுக்கு காணலாம் தமிழ் மண்ணிலே என்று வந்தோம். அப்போதும் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக கரூர் எமது பிள்ளைகள் களத்தில் நாம் தமிழர் சார்பாக இறங்கி வந்து போராடினார்கள். போராடிய பிறகு கிடைத்த வெற்றியே இன்றைய தமிழ் எங்கும் தமிழக கருவறையில் ஒழிக்கும் என்று, இல்லை என்றால் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று. போதும், ஆட்சிக்கு வராமலேயே நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறுகின்றது, நிறைவேற்றுகின்றார் அருமை பிள்ளை சீமானையா அவர்கள். ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழின் அனைத்து உரிமையும் மீட்டெடுத்து தலை நிமிர்ந்து அனைத்து உரிமைகளை பெற்று வாழ்வோம். அனைத்து நாம் தமிழர் வீர தமிழர் முன்னணி மக்களும் ஒவ்வொரு கருவறையிலும் நீங்களே பூசை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா.